நாமளே ஒளியாய் விளங்குவதோல அதுதான் பெரிய பெரிய உதவி நாம செய்யறது இல்லையே. நாம ஒளியா இருக்கிறதுனால இருள் பக்கத்துல வந்ததுன்னா இந்த ஒளி கொஞ்சம் அங்க ஒட்டுது, இந்த வெளிச்சம் அங்க கொஞ்சம் வீச ஆரம்பிக்குது பாருங்க. அவன் சில காரியங்களை நம்மகிட்ட சேர்றதுனாலே அவன் பார்க்க ஆரம்பிக்கலாம். இருள்ல இருந்தவன் இந்த ஒளிக்கு பக்கத்துல வந்த உடனே சில காரியங்கள் அவனுக்கு விளங்க ஆரம்பிக்கிறது. கர்த்தாவேவும் அன்பு கிள்ளை எல்லை, கர்த்தாவேவும் சத்தியா, கர்த்தாவேவும் கம் போன்றாவே பணிவே, கர்த்தாவேவும் அன்பு கிள்ளை எல்லை, கர்த்தாவேவும் வார்த்தை சத்தியா, கர்த்தாவே போதகர் சாம் செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7, அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். பாத்துக்கோங்க பாருங்க, காலையில் யாராவது மோசமான நாள் மூஞ்சியில் முடிச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம மூடை கெடுத்துருவார். அவர் நம்ம மூடை கெடுத்துருவார். அப்போ என் மூடு, என் வாழ்க்கை, என் இன்னைக்கு நான் இன்னைக்கு நாள் எப்படி போக போகுது, என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்றதை யார் நிர்ணயிக்கிறது? நான் இல்லை, என்கிட்ட எந்த கண்ட்ரோலும் இல்லை. குறுக்கே அவனா வர்றான் பாருங்க, நான் இப்படி போவேன் அப்படி வந்துடுறான் தப்புன்னு நாளே கெட்டு போகுது. அப்போ என்னங்க அது? அப்போ என் வாழ்க்கையை பற்றி எனக்கு எந்த கண்ட்ரோலே கிடையாது. இருள் என்னை கண்ட்ரோல் பண்ணுது. எல்லாமே இப்படி தான் நடக்குது. அவனுக்கு ஒரு ஒரு ஸ்டடியான ஒரு பாலிசி கிடையாது, ஒரு இது கிடையாது. அவன் அந்த இருளில் அகப்பட்டு கிடக்கிறான். அதனால் போராடம் என்னது என்று அறியாமல் இருக்கிறான். மூணாவது, அவனுடைய கண்ணு குருடாக்கப்பட்டிருக்குது. அதையும் 11 வசனம் சொல்லுது இல்லையா? கண்ணு குருடாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணு குருடாக்கப்பட்டிருக்குதுன்னா என்ன? ஒரு விதமான ஆவிக்குரிய குருட்டாட்டம். அவனுக்கு தன்னுடைய பாவம் விளங்கலை, தான் பாவிங்கிறது விளங்கலை. நிறைய பேருக்கு அது விளங்க விளங்காது பாருங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ஒன்று அவங்கள கோச்சிக்குவாங்க. அதனால் சொல்கிறது கூட இப்போலாம் கொஞ்சம் பயப்பட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா தங்களுடைய பாவம் விளங்கல் பாருங்கள். நீங்கள் சில கிறிஸ்தவங்களே கூட எடுத்துங்க, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. புருஷன் பண்ணுற ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. சண்டை போட்டு என்ன சொல்கிறாங்க? அவர் நல்லவர் தாங்க அப்படிவார் இவர் இந்த அம்மா. அவரும் சொல்லுவார், என் பொண்டாட்டி நல்லவர் தாங்க அப்படிம்பார். அப்புறம் என்னதாங்க பிரச்சனை? ஒன்றும் இல்லைங்க, எங்கள் ஊரில்
எங்கள் அத்தை ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வந்து ஒரு செய்வினை வச்சிட்டாங்கன்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ நல்லவங்களாம். 500 மைலில் அத்தை இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க வந்து ஒரு செய்வினை வச்சுருக்கிறாங்க. அந்த செய்வினையினால் இங்கே வந்து டெய்லி அண்டாம் உருளுது, குண்டாம் உருளுது, அடிதடி நடக்குது. எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குதுங்க. அங்கே இருந்துக்கிட்டு எங்களை ஆட்டி படைக்கிறாங்க இவங்க, அங்கே இருந்துகிட்டு எங்களை இந்த மாதிரி இம்சப்படுத்துகிறாங்க. என்ன அர்த்தம்? நாங்கள்லாம் அடே அப்பா, எங்ககிட்ட ஒரு தப்பு கூட நீங்கள் பார்க்கவே முடியாதாக்கோ, நாங்கள் பர்ஃபெக்டாக இருக்கிறோம். அங்கே இருக்கிற எங்கள் அத்தை ஒன்று இருக்குது, ஒரு பேய் மாதிரி, அது வந்து அங்கேருந்து எங்களை ஆட்டி படைக்குது, செய்வினை வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்குதாக்கோ. நல்லா ஜோம் பண்ணுங்க பிரதர். இதுக்குன்னு இவங்க வீட்டில் வந்து உபவாசம் போட்டு ஜோம் பண்ணுற ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. 3 மணிக்கும் உபவாசம் போட்டு அப்புறம் 3 மணிக்கும் மீனை வறுத்து சாப்பிட வேண்டியது. இருக்கீங்களா? நடக்கிறது தான் சொல்றேன், நடக்கிறது சொல்றேன்றதுக்கு நீங்களே ஆதாரம். உங்களுக்கு தெரியுது பாருங்க, அவ்வளோ தெரியாம சிரிப்பீங்களா நீங்க? என்ன சொல்ல வர்றேன்னா, எனக்குள்ள பிரச்சனை, என்னுடைய கெட்ட குணம், என்னுடைய இச்சைகள், பல இன்பங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற அந்த தன்மை, என்னுடைய பாவ குணம், என்னுடைய பொறாமை, என்னுடைய எரிச்சல், என்னுடைய கெட்ட வார்த்தைகள், என்னுடைய கெட்ட குணம், இதுதான் என்னுடைய வாழ்க்கையை கெடுக்குதுன்றத ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டாங்க பாருங்க. தங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை ஒத்துக்கவே மாட்டாங்க. யாரோ செய்வன வச்சதுக்கு அவ்வளோ பவர் இருக்கான். இருக்கீங்களா? ஏன்னா கண்ணு குருடா இருக்குது, தாங்க பிரச்சனை கிட்டே இருக்குது. கொஞ்சம் கண்ணாடியில் பார்த்தா தெரியும் நல்லா, நான் தான் பிரச்சனைன்றது. நம்மளே கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தா நமக்கு விளங்கிடும், நம்ம தான் பிரச்சனைங்கிறது. உடனே நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம், ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை திருத்தும், எனக்கு ஒரு புதிய புத்தியை தாரும், இந்த கெட்ட குணத்தை என்னை விட்டு நீக்கி போடும் அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட போக ஆரம்பிச்சிருவோம். ஆனால் அதை பண்ணாமல் என்ன பண்ணுறோம்? 500 மைல் தாண்டி நம்ம கண்ணு தெரியுது. அங்கே அத்தை பண்ணுறது இங்கேருந்தே இவர் பார்த்துட்டாரு, ஆனால் இங்கே உள்ளே நடக்கிறது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதுதான் கண் குருடாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி, கண்களை குருடாக்கினபடியால் போகிற இடம் என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். அப்போ தன்னுடைய பாவம் புரியல, இந்த பாவத்துக்கான பிராயச்சித்தம் இயேசு சுவிசேஷம் அதுவும் புரியல, உலகத்தில் என்ன நடக்குதுன்னு புரியல. அவன் இந்த உலகத்தை வாழ்க்கையை முடிச்சுட்டு ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக போய் நிற்கப் போகிறான், அங்கே நியாயம் தீர்க்கப்படுவான், அங்கே விசாரணை நடக்க போகிறதுன்னும் புரியல. தேவாதி தேவன் அவர் நியாயாதிபதி, அவர்கிட்ட போய் கணக்கு கொடுக்கணும். இந்த ஊரில் நமக்கு இருக்கிற எல்லா சொத்துக்கள் எல்லாத்தையும் காட்டிலும் ரொம்ப முக்கியமானது வந்து அவர் நமக்கு கொடுத்த உயிர், இந்த நாட்கள், இந்த வருஷங்கள், இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நான் எப்படி வாழ்ந்தேன், எப்படி கழித்தேன், என்ன செஞ்சேன், அவர் சொன்னதை செஞ்சேனாங்கிறதுக்கு நான் அவர்கிட்ட பதில் சொல்லி ஆகணும். இது அவனுக்கு விளங்குறதே கிடையாது. எங்கே இருக்கிறோம், எங்கே போகிறோம், எதுக்கு இங்கே இருக்கிறோம், எதுக்கு கடவுள் வச்சாரு, எதுக்கு மூச்சை கொடுத்தாரு, எதுக்கு எனக்கு உளவாழ விட்டுருக்கிறாரு, எனக்கு எதுக்கு காசு பணம் கொடுத்தாரு, எனக்கு எல்லா ஆதாரங்கள்லாம் எதுக்கு கொடுத்தாரு, எனக்கு தாளந்துகள் எதுக்கு கொடுத்தாரு, கிருபை எதுக்கு கொடுத்தாரு, எதுவுமே விளங்குறது இல்லை பாருங்க. எதிர்காலம் என்ன, என் மரணத்துக்கு பிறகு எங்கே போய் நிற்க போகிறேன், யாருக்கு பதில் சொல்ல போகிறேன், அங்கே என்னால் தன்னிருந்து பதில் சொல்ல முடியுமா அப்படிங்கிறத யோசித்து கூட பார்க்கறது கிடையாது. கண்ணு குருடாய் போயிருக்கிறது தான் உலக மனுஷனுடைய நிலை. வாழ்க்கையினுடைய உண்மையான அர்த்தம் புரியல, எங்கே போகிறோன்றதே புரியல, போகிற இடம் என்னதென்று அறியாமல் இருக்கிறான். ஏன்னா கண்ணு குருடாக இருக்கிறது, அவனால் சில ஆவிக்குரிய சத்தியங்களை விளங்கி கொள்ள முடியல. வாழ்க்கைனா என்ன, கடவுள் இருக்கிறாரு, நான் யார், எதுக்காக பிறந்திருக்கிறேன், எதுக்காக இருக்கிறேன், விளங்கலை. கடைசியாக அந்த அவிசுவாசியை பற்றி ஒன்று என்னென்னா, அவன் இஸ் அ ஸ்டம்பிளிங் பிளாக், அவனிடத்தில் இடரல் நிறைய இருக்குது. 9வது வசனம் பத்தாம் வசனம் சொல்லுது, ஒளியில் இருக்கிறத்துல இடரல் ஒன்றும் இல்லைன்னு இருக்குது. அப்போ இருளில் இருக்கவன்ட்டு நிறைய இடரல் இருக்குது. இடரல்னா என்ன? அங்கங்கே தடுக்கி விடுவான் பாருங்க, இவன் எதுவுமே உருப்படுறது இல்லை. எதை கை வச்சாலும் எங்கே போனாலும் எல்லாத்துலேயும் பிரச்சனை. ஏன் பிரச்சனைனா, இவனுக்குள்ளே இருக்கிற குணம் தான் அந்த பிரச்சனையை உண்டாக்குறது. ஒரு வேலையில் சேர்ந்தானா அங்கே பிரச்சனை, ஏன்னா ஆள் சரியில்லை. நான் அந்த வேலைக்கு போனேங்க, அந்த முதலாளி சரியில்லை, விட்டு வந்துட்டேன். இங்கே வந்தேங்க, இது என்ன சரியில்லை, இது வந்து கூட வேலை செய்கிறவன் ஒருத்தன் சரியில்லை, பக்கத்தில் உட்காந்துருக்கவன், அதனால இது வேணாம் போன விட்டுங்க.
அங்க போன அதையே விட்டு அது வேற எதுவும் சரியில்லை. எங்க போனாலும் ஏதாவது சரியில்லை. அவனுக்கு அவனுக்கு இடறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பிரச்சனை இவனுக்குள்ளதான், பிரச்சனை இவனுக்குள்ளதான். பாருங்க, இயேசு வண்டியில் ஒரு அம்மா வந்து பேசிச்சு பாருங்க. அதாவது அந்த யோவான் 4 அதிகாரத்தில் சொல்லியிருக்கு இல்லையா, சமாரிய ஸ்திரீ கிணத்தண்டியில் வந்து 5 தடவை கல்யாணம் பண்ணியிருக்குது. ஹாலிவுட் போல இருக்குது. 5 தடவை பண்ணிட்டு 6வது தடவை கல்யாணம் பண்ணாம வாழ்ந்து பார்த்துடலாம், அப்புறம் பண்ணிக்கலான்னு அந்த பாலிசியில் வந்தாச்சு. அமெரிக்கன் ஸ்டைலில் வந்துச்சு நினைக்கிறேன். அல்லது இப்போ லேட்டஸ்ட் ஸ்டைல் இங்கே கூட வந்துருச்சு. எல்லாம் அந்த காலத்தில் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சொல்கிறாங்க அமெரிக்கன் ஸ்டைல் அந்த ஸ்டைலின் ஸ்டைல் எங்கேயோ அங்கேயோ ஆரம்பித்து வந்துருச்சு. அப்படி இருக்குது. இயேசுகிட்ட வந்து இயேசு பேசுகிறார். அந்த அம்மாக்கிட்ட பேசுனா அது தியாலஜியெல்லாம் பேசுது. இந்த மலையில் ஆராதிக்கணுமா, அந்த மலையில் ஆராதிக்கணுமா, எங்கே போய் ஜெபம் பண்ணணும், எப்படி ஜெபம் பண்ணணும், நீங்கள் அங்கே ஆராதிக்கணும், நாங்கள் இங்கே ஆராதிக்கிறோம். இந்த மாதிரி சமாரியில் இயேசு வந்து யூதர். பெரிய தியாலஜிக்கல் டிஸ்கஷன் தேவையா அது? 5 தடவை கல்யாணம் பண்ணியிருக்குது. 1 தடவை கல்யாணம் பண்ணி பிடிச்சி விட்டு பண்ண சொல்லலாம், சரி மோசமான நடப்பான் போல இருக்குது. 2வது தடவையும் சொல்லலாம், சரி 2வது தடவையும் சரியாமே இல்லை. 3வது தடவையும் சொல்லலாம், சரியாமே இல்லை போல இருக்குதுன்னு. 5 தடவை அப்புறம் கொஞ்சம் இந்த அம்மாவை பார்க்க வேண்டியதாக இருக்குது கொஞ்சம். ஏம்மா 5 தடவைன்னா 5மா ஒன்று பெண்ணு ஒன்று அப்படியே மிஸ்டேக் ஆகிட்டேவா போகும், ஆகவும் செய்யும். ஆனால் ரொம்ப சந்தேகமாக இருக்குது. இங்கே தான் மிஸ்டேக்கு. ஆனால் ஏன் மிஸ்டேக்குனா உள்ள ஒரு பிரச்சனை. அந்த அம்மா என்னென்னா உள்ள ஒரு தனியாத தாகம், எதை குறித்தோ ஒரு அதிருப்தி தாகம் அதை தேடி ஓடுது. யாரை கல்யாணம் பண்ணாலும் சரிப்பட்டு வர மாட்டேன்னு பாருங்கள். ஏன்னா உள்ள ஒரு நிம்மதி இல்லாத நிலை, ரெஸ்ட்லெஸ்னஸ், எதுலையும் இடறது, எதுவுமே திருப்தி ஆகிறது இல்லை. எந்த வேலையும் திருப்தி ஆக மாட்டேங்குது, எந்த திருமண வாழ்க்கையும் திருப்தி ஆக மாட்டேங்குது, எதுவுமே திருப்தி ஆக மாட்டேங்குது. இதைத்தான் இடறலுக்கு இடம் உண்டுன்றது. நிறைய இடறதுக்கு அங்கே இருக்குது, அங்கங்கங்க தடுக்கி விழுறது. இந்த ஆள்கிட்ட என்ன, இந்த மாதிரி ஆள்கிட்ட என்ன தெரியுமா பிரச்சனை, இவங்களால மற்றவங்களும் இடறி விழுவாங்க. இந்த மாதிரி ஆள் உங்ககிட்ட வர்றாங்கனால நீங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து அவங்க பிரச்சனை உண்டாக்குற ஆளாச்சே, அவங்களால உங்களுக்கு பிரச்சனை வரும். இங்கே வந்து என்ன சரியாக கவனிக்கல, எனக்கு இது பண்ணல அது பண்ணல இப்படி பேசுவாங்க. ஏன்னா பிரச்சனை தான் அவங்க வாழ்க்கையே, பிரச்சனை தான். இடறல் இடறல் இடறல், எங்கே போனாலும் தறிக்கு விழுந்துகிட்டே இருக்குது. இவங்களால மற்றவங்களும் தறிக்கு விழுறது, மற்றவங்களும் டென்ஷன் ஆகிடுறாங்க. இவங்களால இதுக்கு எப்படி பதில் சொல்கிறது, இதுக்கிட்ட எப்படி பேசுறது, அது வருது அதை கேட்டக்கூடாது, இதை கேட்டக்கூடாது, இவன் வர்றான் அதை சொல்லக்கூடாது, இதை சொல்லக்கூடாது, இதை சொன்னால் கோச்சிக்குவோம், அதை சொன்னால் போயிடுவான். 1008 இது பாருங்கள், காம்ப்ளிகேட்டட் பீப்புள். ஏன்னா இருள், போகிற இடம் என்னன்னு தெரியல, தடிக்கு தடிக்கு உழுறது, எதுவுமே சரிப்பட்டு வர்றதில்லை, எதுவுமே சரிப்பட்டு வர்றதில்லை. ஒரு இடத்துக்கு கூட்டத்துக்கு போயிருந்தோம் பாருங்கள், ஒரு வேனை ரெண்ட் பண்ணிட்டு போயிருந்தோம். வேனை ஓட்டுறாரு ஒருத்தர், இங்கேருந்து நல்லா தான் ஓட்டு போனார், சாமான்லாம் ஏற்றிக்கிட்டு ஆளுகள்லாம் ஏற்றிக்கிட்டு நல்லா தான் ஓட்டு போனார். அங்கே போன ஊர் வந்து அங்கே இந்த சாராயம்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்குதான் பாருங்கள். எங்கிட்ட யாரோ சொன்னாங்க பெட்ரோல் நல்லா சீப்பாக கிடைக்குது, போட்டுங்க ஃபுல் பண்ணிங்கன்னாங்க. சரி நாங்கள்லாம் போட்டோம். இதுவும் சீப்பாக கிடைக்குதுன்னு எனக்கு தெரியாது. நாங்கள் டெய்லி மீட்டிங்கும் இதுவுமா இருக்கும், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் பிரசங்கம் பண்ணிட்டுருக்கிறேன். இவன் போய் இறங்கின ஆள் 3 நாள் அங்கே இருக்கிறோம் பாருங்க, இறங்கின நிமிஷம் குடிக்க ஆரம்பித்தவன், ஏன்னா சீப்பாக இருக்குதே அங்கே இருக்கும்போதே குடிச்சிக்கணும்னு ஒரு யோசனை. நிறுத்தாமல் 3வது நாள் வரைக்கும் குடிச்சிட்டு இருக்கிறான் பாருங்க. எல்லா சாமானும் ஏற்றி கிளம்பலான்னு ஏற்றி பார்த்தா ஆள் பார்த்தா ஃப்ளாட்டாக இருக்கிறாரு. சரிப்பட்டு வராது. நல்லா தானே இருந்தான் இந்த ஊர்னாலங்க அந்த மாதிரி. இவன் மேலே ஒன்றும் தப்பு இல்லை. போன ஊர் அப்படி, இதே வேற ஏன் மதுரை எதிர்க்க கூட்டு போன ஒழுங்காக இருந்திருப்பான். அட கடவுள், இதனால 1000 பிரச்சனை. அதுதான் அவிசுவாசி, அதுதான் இருளில் இருக்கிறவன். அவனுக்குள்ள காம்ப்ளிகேஷன் நிறையா, பொறாம எரிச்சல் பகை எல்லாம் வேலை செய்து பாருங்கள். கீழ்ப்படியாமல் எல்லா விதமான ஆசாவாசங்கள் இன்பங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறான். பல விதமான அடிமைத்தனங்கள், கோணல் புத்தி அப்படி இருக்குது, இருள். விசுவாசி எப்படி இருக்கிறான், எக்ஸாக்ட் ஆப்போசிட். அவன் எப்படி இருக்கிறான் பாருங்கள்,
வழியில் இருக்கிறான். அவன் நோக்கத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். க்ளீனாக தெரியுது எங்கே போக போகிறோன்னு, எதுக்காக பிறந்திருக்கிறோம், எங்கே போக போகிறோம், கடவுள் என்னை எதுக்காக அழைச்சிருக்கிறாரு, எதுக்காக இந்த உயிரை கொடுத்துருக்கிறாரு, எதுக்காக எனக்கு தாளந்து கொடுத்துருக்கிறாரு, நான் என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எப்படி நடந்துக்கணும், இதை பற்றி தெளிவான ஒரு யோசனை உள்ளவன். இவன்கிட்ட இடர்களே கிடையாது, இவன் எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுவான். ஏன்னா இவன் அன்பு நிறைஞ்சவனாக இருக்கிறனால, அன்பு கொள்ளக்கூடிய திறமை இவனுக்கு இருக்கிறதுனால, தன்னை அன்பு கூறுறது போல பிறனையும் அன்பு கூறக்கூடிய திறமை இருக்கிறதுனால இவன் எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். மற்றவனை பார்க்கும்போது இவனுக்கு விளங்குது, ஏன் அவன் அப்படி இருக்கிறான்றது புரிஞ்சுக்குது. அதனால் இவன் அவனை பரிதாபப்படுறான், அவனுக்காக ஜெபிக்கிறான். அவனுடைய நிலைமை புரியுது எனக்கு இவனுக்கு. ஏன்னா இவனும் அப்படி இருந்தவன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவனை வந்து மாற்றியிருக்கிறார். அவனுக்கு தெரியுது ஆண்டவர்லாம் இப்படி தான் இருப்பாங்க, இவனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இவனுக்கு இன்னும் ஆண்டவரை பற்றி நல்லா சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு உதவ ஆரம்பிக்கிறான் பாருங்கள். அப்போ அவன்கிட்ட இடம் இல்லை, அவன்கிட்ட பிரச்சனை இல்லை, அவனால் பிரச்சனை உண்டாகிறது இல்லை, உண்டாகிற பிரச்சனை கூட இவனால் அமுங்கிடும். ஏன்னா அவனுடைய பேச்சு அப்படி, ஹலோ, வந்து கலர்றவன் கிடையாது, வந்து அமுக்கிறவன் பேச்சை. அங்கே சண்டை நடந்துகிட்ருக்கும், புகஞ்சிட்ருக்கும், இவன் வந்தானா கொஞ்சம் குறைஞ்சிரும் சண்டை. ஏன்னா பேச்சு வேறு மாதிரியான பேச்சு. இப்படி ஆளுகளை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அவன் கூட இருக்கிறவர்கள் அவர்களுக்குள்ளே இருக்கிற சிறந்ததை வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு உந்துதலாயவன் இருப்பான். சிலர் கூட இருந்தால் நமக்குள்ளே இருக்கிற எல்லா கெட்டதையும் வெளியே கொண்டு வந்துடுவாங்க சிலர் இல்லையா. அதனால தான் சில பெற்றோர் சொல்லுவாங்க, அந்த பையன் இங்கே உள்ளே விடக்கூடாது, வீட்டில் வந்தான்னா இவன் கெட்டு போயிடுவான் அப்படின்வாங்க. சிலரை பார்த்து சொல்லுவாங்க, அப்பா உங்கூடையே வச்சுக்கோ, இவனை கொஞ்சம் ஒழுங்கு உருப்படியாக இருப்பான், உங்கூடையே இருக்கட்டும். அவனு அந்த காலத்தில் நான் ஆரம்பித்தப்போ யூத் மீட்டிங் நடத்துவேன் அடிக்கடி, அப்படி தான் ஆரம்பித்தேன். மெயினாக நடத்தினப்போ நிறைய வாலிபர்கள் வருவாங்க, இங்கே வந்து ஒரு அம்மா வந்து சொல்லுது, பையனால் ஒரே தொல்லைங்க, ஆனால் உங்களை ரொம்ப பிடிக்குது அவனுக்கு, இங்கே வந்தான்னா ஒழுங்காக இருக்கிறான். நீங்கள் ஒன்று பண்ணுங்களேன், டெய்லி ஒரு மீட்டிங் நடத்திடுங்க. டெய்லி வந்துடுவாங்க அவன், என் பையன் டெய்லி வந்துடுவான், நீங்கள் நடத்தினீங்கன்னா வந்துடுவான், ஒழுங்காகவும் இருப்பான், உங்களோடையே நீங்கள் கூடிய வச்சுங்க. என்ன சொல்லுது, நான் அம்மாவாக இருக்க முடியல, நீங்கள் அம்மாவாக இருந்து இவனை பார்த்துங்க பேபி சிட்டர் மாதிரின்னு. நான் சொன்னேன், நீங்களும் ஒழுங்காக கோயிலுக்கு வாங்க, எப்படி அம்மாவாக இருக்கிறது நீங்கள் சொல்லித்தரோம் வாங்கன்னு. இருக்கிறீங்களா? அது ஒளியில் இருக்கிறான் அவன், அவனுக்கு விளங்குது பாவ சுவாபம், விளங்குது எப்படி மனுஷர்கள் கெட்டு போகிறாருன்னு விளங்குது, அழியிறாங்கன்னு விளங்குது, எப்படி இயேசுவின் மூலமாக பாவ மன்னிப்பு உண்டாகிறதுன்னு விளங்குது, இந்த புது வாழ்வு என்னன்னு விளங்குது, தேவனுடைய அன்பு விளங்குது, மற்றவனுடைய நிலைமை விளங்குது, பாவிகளுடைய நிலைமை விளங்குது, ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னு, அவங்க பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க, பிசாசனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றது விளங்குது. ஆகவே அவர்களை நேசிக்கிறது உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க பிரச்சனை விளங்குது. போன வாரம் நான் சொன்னது போல பாவியும் அவனுக்குள்ளே இருக்கிற பாவத்தையும் பிரித்து பார்க்க தெரியுது அவங்களுக்கு. பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறனால தான் இப்படி பண்ணுறான்றது தெரியுது அவங்களுக்கு. அவனை நேசிக்கிறாங்க, அதே நேரத்தில் அந்த காரியத்தை வெறுக்கிறாங்க, பாவத்தை வெறுக்கிறார்கள், அதுலேருந்து மீளறதுக்காக அவனுக்கு உதவி செய்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் விசுவாசிகள். அப்போ நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட அன்பு உங்களுக்குள்ளே இருக்கிறதா? சில கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, பாவியை பார்த்து ஒரே கிரிட்டிசிசம் தான், அவன் என்னங்க முடியை அப்படியே வச்சிருக்கிறான், அவன் சட்டையை எப்படி மாட்டிகிட்டு இருக்கிறான், அவன் இதையே பண்ணிகிட்டு இருக்கிறான், அதையே பண்ணுறான், இதையே சொல்லிட்டு இருக்கிறது பாருங்கள். சொல்லி சொல்லி தான் சரியாவில்லையே, வேறு கொஞ்சம் மாற்றியாவது பார்க்கணும் ரெக்கார்டு. அதே சொல்லிட்டு இருக்கிறது, இவன் அப்படி பண்ணுறான், இப்படி பண்ணுறான், இதை பண்ணுறான், அதை பண்ணுறான், அப்படி பண்ணுறான். நான் கேட்குற சில நேரத்தில், சரிம்மா இவ்வளோ சொல்லிட்டே இருக்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது கேட்டாலே அவனுக்கு எரிச்சல் வரும், கொஞ்ச நேரம் கதவு மூட்டி ஜெபம் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் அவனுக்காக? மன உருக்கம் வந்திருக்கா அவங்களுக்கு, இவன் இப்படி இருக்கிறானே ஆண்டவரே, இவனை காப்பாற்று, இவனை ரட்சி, இவனை விடுதலை ஆக்கணும், அப்படி ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? அதுதான் கரெக்டான மெத்தடு. அன்பு உள்ளே இருந்தால் அப்படி தான் பண்ணுவோம், ஏன்னா அவனை வெறுத்து ஒதுக்க மாட்டோம், அவனை நேசிக்கிறதுனால அவனுக்காக நம்ம என்னென்ன செய்யணுமோ அதை செய்வோம், ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போவோம், நல்ல கவுன்சிலிங்கை கொடுப்போம், நல்ல உதவிகளை செய்வோம், அவனுடைய வாழ்க்கை ஷேப் ஆகிறதுக்கு, நல்லா ஆகிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வோம், முக்கியமாக ஆண்டவரை பற்றி அவனுக்கு சொல்லுவோம், நாமளே ஒளியாய் வழங்குவோம். அதுதான் பெரிய பெரிய உதவி நாம் செய்கிறது இல்லையே. நாம் ஒளியாக இருக்கிறதுனால இருள் பக்கத்தில் வந்ததுன்னா இந்த ஒளி கொஞ்சம் அங்கே ஒட்டுது, இந்த வெளிச்சம் அங்கே கொஞ்சம் வீச ஆரம்பிக்குது பாருங்க. அவன் சில காரியங்களை நம்மகிட்ட சேர்றதுனாலே அவன் பார்க்க ஆரம்பிக்கலாம். இருளில் இருந்தவன் இந்த ஒளிக்கு பக்கத்தில் வந்த உடனே சில காரியங்கள் அவனுக்கு விளங்க ஆரம்பிக்கிறது.
இருக்கிறீங்களா? இதைத்தான் இங்கே யோவான் போதிக்கிறார். சகோதர அன்பை குறித்து ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, புது சிருஷ்டியா இருக்கிறீங்கன்றதுக்கு அடையாளம் என்ன? சகோதர அன்பு. சகோதர அன்பு இப்படி தான் கிரியை செய்கிறதுங்கிறார். எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். எல்லார் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே கர்த்தராய் இயேசுவின் நாமத்தில் வண்டியில் வருகிறோம். காலை வேளையில் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் உள்ளங்களோடு பேசினபடியாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அன்பாகவே இருக்கிறீர். உங்களுடைய அன்பை எங்களுக்குள்ளே ஊற்றி இருக்கிறீர். அன்பு கூறக்கூடியவர்களாக மாற்றி இருக்கிறீர். புதியவர்களாக எங்களை மாற்றி இருக்கிறீர். புது ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டீர். கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே, ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே வந்து விட்டோம். பார்த்து நடக்கக்கூடியவர்கள், வெற்றி பெறக்கூடியவர்கள், பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடியவர்கள், முன்னேறி செல்லக்கூடியவர்கள், ஜெயிக்கக்கூடியவர்களாக எங்களை உண்டாக்கி இருக்கிறபடி ஆளுமக்கு ஸ்தோத்திரம். இதை உணர்ந்து கொள்ளட்டும் கர்த்தா. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் இதை உணர்ந்து கொள்ளட்டும். தங்களுடைய நிலைமை என்ன என்பதை உணர்ந்து கொள்ளட்டும். இந்த உலகத்திலே உமக்காக ஒளிவிட்டு பிரகாசிக்கட்டும். உமக்கு எல்லா கனமையும் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமேன். நம்முடைய கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன். யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜரே, யெகோவா தேவரே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜரே. Yeah.
கிறிஸ்தவ விசுவாசிகள் எப்படி ஒருவரை ஒருவர் அன்பு கூற வேணும்னு சொல்கிறாரு. அதை எதை அடிப்படையில் செய்யணுன்றார், எதன் அடிப்படையில் அன்பு கூற வேணுமா, நாம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோன்றாரு. ஆகவே அந்த பிள்ளைகளை போல வாழ வேணும். ஒரு தாப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள் அந்த தாப்பனுடைய சுவாபத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆராதிப்பே ஆராதிப்பே முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பே அதிசயரே மாவல்லவரே மகிமைக்கு நீ பாத்திரரே நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பட்டி எண் 494, சென்னை 7, அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். யோவான் 3:10-15 வசனம் வரை. இதனால் தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. நாம் ஒருவரிலொருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாக இருக்கிறது. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தமான கொலை செய்தான், தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவர்களுமாய் இருந்தது நிமித்தந்தானே. என் சகோதரரே, உலகம் உங்களை பாகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பறைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்தராது என்று அறிவீர்கள். யோவான் இதை குறித்து அதிகமாக எழுதுகிறார். 2 அதிகாரத்தில் எழுதுகிறார், 3 அதிகாரத்தில், 4 அதிகாரத்தில் ரொம்ப அதிகமாக இதை குறித்து சொல்லுகிறார். இது எல்லாத்தையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து வருகிறோம். யோவானுடைய முழு நோக்கம் என்ன எழுதுறது இல்லை, இவங்க முழு எபிசிலையும் வாஸ்து பார்த்தீங்கன்னா, எல்லா அதிகாரத்தையும் வாஸ்து பார்த்தீங்கன்னா, 1 யோவானில் என்ன சொல்ல வருகிறார், நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த நல்ல பாஸ்டர் அவர் அவர் ஜனங்களுக்கு போதிக்கிறார். ஒருவர் கிறிஸ்தவ விசுவாசிகள் எப்படி
ஒருவரை ஒருவர் அன்பு கூற வேணும்னு சொல்கிறாரு. அதை எதை அடிப்படையில் செய்யணுன்ற, எதன் அடிப்படையில் அன்பு கூற வேணுமா? நாம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோன்றாரு. ஆகவே அந்த பிள்ளைகளை போல வாழ வேணும். ஒரு தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள் அந்த தகப்பனுடைய சுவாபத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். அந்த தகப்பனுடைய வித்து அவர்களுக்குள்ளே இருக்கிறது, அதனால் அந்த சுவாபம் அவர்களுக்குள்ளே இருக்குது. அந்த விதத்தில் தான் அதை போதிக்கிறாரு. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே தேவனை போல இருக்க வேண்டும். அவருக்கு ஒரு குமாரன் உண்டு, அவர் இயேசு கிறிஸ்து. அவரை மாதிரி தான் நீங்களும் குமாரர் குமாரத்திகள், நீங்களும் அப்படி தான் இருக்க வேணும்னு சொல்லி இயேசுவை போல் இருப்பதை குறித்து போதிக்கிறார். இயேசுவை போல் இருப்பது என்றால் என்ன? இயேசு எப்படி இருந்தார்? தேவகுமாரனா இயேசு தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டார். கட்டளைகளை கை கொள்றதில் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கட்டளைகளை பூர்ணமாய் கை கொண்டார். ரெண்டாவது, அன்பு கூர்ந்தார். இந்த ரெண்டு காரியங்கள் தான் சுட்டி காண்பிக்கிறார் அவர். அது போலவே நீங்களும் இருக்க வேணும் என்று சொல்லுகிறார். சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? ஒருவன் விசுவாசி என்கிறதற்கு, அவன் வித்தியாசமானவன் என்கிறதற்கு அடையாளமே இந்த அன்பு தான் அப்படிங்கிறார். இந்த அன்பு தான் அவன் விசுவாசியாக இருக்கிறான்ங்கிறத அடையாளம் காட்டுகிறது என்று சொல்லுகிறார். பத்தாம் வசனத்தில் துவங்குகிறார் பாருங்கள். எப்படி சொல்கிறார் பாருங்கள். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. என்ன சொல்கிறாரு? யாராவது நீதியை செய்யாதவன் இருந்தான்னா, அவன் ஏன் செய்யலை என்று சொன்னால், அவன் தேவனால் உண்டானவன் அல்ல என்கிறார். அப்படி சொல்லிட்டு தான் பதினோராம் வசனத்தில் சொல்கிறாரு, நாம் ஒருவரில் அன்பு கூற வேண்டும், ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாக இருக்கிறதுன்னு. அதே லாஜிக்கை தான் இதில் பயன்படுத்துகிறார். என்ன சொல்கிறாரு? ஒருவன் நீதி செய்யாவிட்டால் அவன் தேவனால் பிறந்தவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ ஒருவன் அன்பு கூறாவிட்டாலும் அதைத்தான் அது காட்டுகிறது. ஒருவன் அன்பு கூர்ந்தால் அவன் தேவனுடைய பிள்ளை என்கிறதற்கு அது அடையாளமாக இருக்கிறது என்றார். ஒன்பதாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த லாஜிக் எப்படி பாவம் செய்கிற விஷயத்தில் பயன்படுத்துகிறாருன்னு பார்க்கலாம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். நிறைய பேருக்கு இது குழப்பமான வசனம் இருக்குது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள்லாம் பாவமே செய்ய மாட்டாங்களா? ஒரு பாவம் ஏதாவது நடந்துச்சுட்டா கூட அவன் தேவனுடைய பிள்ளைங்கிறது அது நிரூபிச்சிருதா? இப்படியா சொல்லுது வேத வசனம்? கிடையாது. வேத வசனத்தை ஒழுங்காக படிக்கணும், மற்ற காரியங்களோடு ஒப்பிட்டு படிக்கணும். என்ன சொல்ல வருகிறது? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. ஒரு பிள்ளை ஒரு குடும்பத்தில் பிறக்கும்போது அந்த தாய் தகப்பனுடைய அடையாளம் அந்த பிள்ளையில் இருக்குது. அந்த விதத்தில் தான் சொல்லியிருக்குது, தேவன் பாவம் செய்யாதவர், பாவம் அவருக்குள்ளே இல்லை, அவரால் பிறந்தவர்கள் அவரை போல இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம், நாம் இன்றைக்கு மறுபடியும் பிறந்திருக்கிறோம், தேவனால் பிறந்திருக்கிறோம். ஒரு பாவம் ஏதாவது நம்ம செஞ்சிட்டா விசுவாசிகளாக இருக்கிற நாம் அதனால் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல என்று ஆயிடுதா? கிடையாது. விசுவாசிகளுடைய அடையாளம் என்னென்னா, அவங்க சுவாபம் வந்து பாவ சுவாபம் கிடையாது, பாவிகளை போல வாழ்கிறது கிடையாது. அவங்க எந்நேரம் பாவம் செஞ்சுக்கிட்டு இதில் தான் இருப்பேன் நான், இப்படி தான் நான், என்னை மாற்ற முடியாது, நான் மாற மாட்டேன், என் குணம் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறவன் கிடையாது விசுவாசி. விசுவாசி என்றைக்கோ ஒரு நேரத்தில் சில தவறுகளை செய்யலாம், ஒருவேளை தவறுகள் நடக்கலாம், அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய கவனக்குறைவினாலோ அல்லது அவனுடைய அலட்சியத்தினாலோ அப்படி நடக்கலாம், அறியாமையினாலும் நடக்கலாம். ஆனால் அவனுக்கு அதை குறித்த ஒரு உணர்வு வந்த உடனே அவன் மனம் திரும்புகிறான், அறிக்கையிடுகிறான், அதை விட்டு விடுகிறான், கத்திரத்தில் திரும்புகிறான். அவிசுவாசி அப்படி செய்வது கிடையாது, அவன் குணமே அப்படி தான், அவன் அதிலேயே தலைக்கிறான், அதிலேயே இருக்கிறான் இல்லையா? அப்போ விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் அதான் வித்தியாசம். அவிசுவாசி அந்த பாவ குணம் அவனுக்குள்ளே குடிகொண்டிருக்குது, அதுதான் அவனுடைய வாழ்க்கை, அவன் அதனாலேயே ஆளப்படுகிறான், அப்படி தான் இருக்கிறான். விசுவாசி அப்படி கிடையாது. ஏதோ ஒரு நேரத்தில் அவனுக்கு சில காரியங்கள் நேரிடுகிறது, அப்போ வந்து அவனுடைய பல காரணங்களால் பாவத்தை அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறான், ஆனால் அதை விட்டு திரும்புகிறான், அதை அறிக்கை செய்கிறான், விட்டு விடுகிறான். இதை இந்த வசனங்களை தீவிரமாக பார்க்க போகிறோம். அந்த 10-15 வசனங்களை ரொம்ப நிறைய விவரங்கள் இருக்குது. காயினை போல் இருக்க வேண்டாம், அவன் பொல்லாங்கினால் உண்டானவன், பிசாசிலிருந்து வந்தவன் இருக்குது, அவன் எது நிமித்தம் அவன் கொலை செய்தான்,
தன் கிரியைகள் பொல்லாதவர்களாக இருந்தது, அவனுடைய சகோதரி கிரியைகள் நீதி உள்ளவர்களாக இருந்தது, இதனால தானே அவனை மாதிரி இருக்காதீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் விளக்கி சொல்லப்பாரு. ஆனால் மேலோட்டமாக சில காரியங்களை பார்ப்போம் இந்த வசனங்களை பற்றி. ஒன்று என்னன்னா, புதிய ஏற்பாடு எப்படி போதிக்குது பாருங்க. எப்பவுமே நாம் எப்படி என்ன செய்ய வேணும், எப்படி நடந்து கொள்ள வேணும்னு போதிக்கும் போது நேரம் அதுக்கு போகிறதில்ல. முதல்ல என்ன சொல்லுது, நாம் யார் என்பது சொல்லுகிறது. அப்புறம்தான் அதனால நீ இப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லுது. அது எப்பவுமே புதிய ஏற்பாடு மெத்தட். நாம் யார், அதனால்தான் இங்கே கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்கிறதெல்லாம் ரொம்ப தீவிரமாக போதிக்கிறோம். ஏன்னா நேரடியாக போய் நீ இப்படி நடந்துக்கன்னு சொல்கிறது கிடையாது. எல்லாரும் இது மாதிரி நடந்துக்க முடியாது. விசுவாசிகள் மட்டும்தான் அப்படி நடந்து கொள்ள முடியும். நாம் யாருங்கிறதுனால தான் இப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லலாம். முதல்ல அந்த சுவாபம் உள்ளே வரணும், ஜீவியம் மாற்றப்படணும், மறுபிறப்பு உண்டாகணும், புது வாழ்வு உண்டாகணும், இதெல்லாம் உண்டாகணும். அது உண்டான பிறகுதான் அவனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கவெல்லாம் செய்ய முடியும். அதனால் புதிய ஏற்பாடு எப்பவுமே அவிசுவாசிகளுக்கு சொல்வதற்கு ஒன்றும் இல்லைங்க. புதிய ஏற்பாடு அவிசுவாசிக்கு என்ன சொல்லுது, சில நேரத்தில் பாருங்கள் இந்த பண்டிகை நேரம்லாம் வருது, கிறிஸ்மஸ் நேரம், அப்போ எல்லாருமே பைபிள் எடுத்துக்குவாங்க. இயேசு சொன்ன வார்த்தைகள் பொன்னான வார்த்தைகள் அப்படிம்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இயேசு அருமையாக சொல்லியிருக்காரு, மலைப்பிரசங்கத்தில் எப்படி சொன்னாராக்கும் அப்படி சொன்னாராக்கும், அதன்படி நம்மெல்லாம் செஞ்சு அவ்வளோ நல்லாயிருக்கும், தயவு செய்தெல்லாம் அப்படி நடந்துங்கன்னுவாங்க. அப்படி வேதம் போதிக்கவே இல்லை. அவிசுவாசிகளை பார்த்து இப்படி நடந்துங்கன்னு சொல்கிறதே இல்லை வேதம். அவிசுவாசிகளுக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்கிறது. என்ன செய்தி, மனந்திரும்பு, இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள், மனந்திரும்பு, இயேசுவை ரட்சகராக, அவ்வளோதான் செய்தி அவிசுவாசிக்கு. விசுவாசிக்கு நிறைய சொல்லுது. விசுவாசிக்கு எப்படி அன்பு கூறணும், எப்படி பாவம் செய்யக்கூடாது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னெலாம் நிறைய போதிக்கிறது வேதம். அது இந்த எபிசல்ஸில் போனீங்கன்னா, நிருபங்களில் போனீங்கன்னா நிறைய போதிக்குது. அவிசுவாசிக்கு ஒன்றே ஒன்று தான், மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் தான், இயேசு ஏற்றுக்கொள்ளுங்கிறது மட்டும்தான் அவிசுவாசிக்கு அது போதிக்கிறது. அப்போ பாருங்கள், ஏன் அப்படின்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அப்போ பிள்ளைகள் மாதிரி நடந்துக்குங்கன்றார். அதை அப்படியே திருப்பி போடுங்க சொல்கிறேன். நாம் எப்படி நடந்துக்கிறோன்றது நாம் யாருன்றதையும் காட்டுகிறது. நாம் யாருங்கிறதுனால தான் இப்படி நடந்துக்க சொல்லுது. ஆகவே நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம் என்கிறது, நாம் யார், நாம் தேவனுடைய பிள்ளைகளா அல்லது பிசாசின் பிள்ளைகளா, பிசாசனால் உண்டானவர்களா தேவனால் உண்டானவர்களா என்கிறத அது திட்டவட்டமாக காட்டுகிறது. பாருங்கள், உள்ளே இருக்கிறது வெளியே மறைக்க முடியாது, இதை போற்றி மூட முடியாது, வெளியே காட்டாமல் இருந்துட முடியாது. கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் காலத்துக்கு மறைக்கலாம், ஆனால் உள்ளே இருக்கிறது கண்டிப்பாக வெளியே வரும். உள்ளே என்ன இருக்கிறது கண்டிப்பாக வெளியே வரும். இயேசுவே இதை குறித்து அற்புதமாக சொல்கிறாரு பாருங்க, மலைப்பிரசங்கத்திலே சொல்கிறாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7 இப்படி சொல்கிறாரு, மத்தேயு 7:16 வாசிக்கிறோம் பாருங்கள். அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள், முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா. ஐயா பார்த்துருக்கீங்களா, முட்செடியில் திராட்சை பழம் கிடைக்குமா, முட்பூண்டுகளில் அத்தி பழங்களை பறிக்க முடியுமா? வளர்ந்தால் தானே பறிக்க முடியும், வளராது, கிடைக்காது. அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமும் கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ஆதலால் அவருடைய கனிகளினாலே அவர்களை மரத்தில் என்ன காய்க்குதுன்னு பார்த்தா என்ன மரம்னு சொல்லிடலாம். மாங்காய் காய்ச்சதுன்னா அது மாமரமாக இருக்குது, அதனால தான் மாங்காய் காய்த்து கொண்டிருக்கிறது. திட்டவட்டமாக நம்ம அதை சொல்ல முடியும். அதை தலையில் புகைச்சிடக்கூடாது. சிலர் அதை தலையில் புகைச்சிட்றாங்க. என்ன சொல்கிறாங்க, நீ நல்லா அன்பு கூறுந்தீனா பாவம் செய்யாமல் இருந்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளை ஆகிடுவேன். அப்படி போதிக்கல. தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால அன்பு கூறு, பிள்ளையாக இருக்கிறதுனால பாவம் செய்யாத, அப்படி தான் வேதம் சொல்லுது. பாவம் செய்யாதனால தேவனுடைய பிள்ளையாக முடியாது, பிள்ளையாக இருக்கிறதுனால தான். பழைய எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுவேன், அதை காட்டில் பெட்டர் எக்ஸாம்பிள் கிடையாது. காய்க்குது மாங்காய் மரத்தில், மாங்காய் காய்க்கிறதுனால அது மாமரம் கிடையாது, மாமரமாக இருக்கிறதுனால தான் மாங்காய் காய்க்குது. மாங்காய் காய்க்கிறதுனால ஒரு மரம் மாமரம் ஆகிட முடியும்னா, அப்புறம் முருங்கை மரம் மாங்காய் காய்க்கட்டும் காய்க்கட்டும் நம்ம போய் ஜெபம் பண்ணால் கூட காய்க்காது அது. ஏன்னா அது முருங்கை மரம், மரம் வேறு, அதில் மாங்காய் காய்க்கவே முடியாது. மாமரமாக இருக்கிறதுனால தான் மாங்காய் காய்க்குது. மாங்காயை பார்க்கும்போது என்ன தெரியுது நமக்கு, இது மாமரம்னு தெரியுது. மாங்காய் காய்ச்சி மாமரமாக இல்லாது, மாமரமாக இருக்கிறதுனால தான் மாங்காய் எப்படிலாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது பாருங்கள். ஏன்னா தலையில் ஆக்கி வைக்கிறது தான் ஜனங்களுடைய வேலையாக இருக்குது.
உபதேசங்களை சரியாக புரிஞ்சு கொள்ளாம நீ நல்லவனாக இருந்தினா தேவனுடைய பிள்ளை ஆயிடுவேன், நீ வந்து கீழ்ப்படிஞ்சிருந்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளை ஆயிடுவேன், நீ வந்து யோகியனாக இருந்தினா தேவனுடைய கிடையாது. முதல்ல தேவனுடைய பிள்ளை ஆனாதான் யோகியனாக முடியும். அவர் உள்ள வரணும், அவருடைய வித்து நிலைச்சிருக்கணும், அந்த வித்தினாலே நாம் உண்டாகணும். அப்படி உண்டானதானே அந்த புத்தி வரும். நம்ம எந்த தகப்பனுக்கு பிறக்கிறோமோ அந்த புத்தி தான் இருக்கும். அந்த புத்தி அப்படி தான் வருது. அப்போ அதனால தான் அந்த மறுபிறப்புங்கிறத கிறிஸ்தவத்தில் ரொம்ப அதிகமாக நாம் சொல்லுகிறோம் இல்லையா. இன்னொரு எக்ஸாம்பிள் அங்கேயே காமிக்கிறேன் பாருங்க, ஒன்றிய வானுக்கு போங்க, அங்கே ரெண்டாம் அதிகாரத்தில் 29 வசனம் பாருங்க. அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார் உங்களுக்கு தெரிந்திருப்பதனால் நீதியை செய்கிறவன் அவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். நீதியை செய்கிறவன் அவர்கள் பிறந்தவன் சொல்லியிருக்கு. நிறைய பேர் எப்படி தெரியுமா போதிக்கிறாங்க, நீதியில் நீதியை செய்தால் நீ அவர்கள் பிறந்தவன். எவ்வளோ பெரிய தப்பு பாருங்க, பெரிய வித்தியாசம். செஞ்சா அவர்கள் பிறந்தவன் ஆக முடியாது, செய்கிறதுனால மறுபடியும் பிறக்க முடியாது, செய்கிறதுனால தேவனுடைய பிள்ளையாக முடியாது. ஒருவன் நீதியை செய்வானானால் அவன் தேவனுடைய பிள்ளையாக ஏற்கனவே இருக்கிறான், அதனால தான் நீதியை செய்கிறான். தேவனால் பிறந்தவனாக இருக்கிறதுனால தான் நீதியை செய்கிறான். நீதியை செஞ்சு நீதிமான் ஆக முடியாது. இன் அதர் வேர்ட்ஸ் நீதியை செஞ்சு நீதிமான் ஆக முடியாது, நீதிமானாக இருக்கிறதுனால தான் நீதியை செய்கிறோம். அடிக்கடி சொல்லியிருக்கேன், வண்டியை முன்னால் கட்டிடுறோம், மாட்டை பின்னால் கட்டிடுறோம், அதனால தான் வாழ்க்கை ஒழுங்காக போக மாட்டேங்குது. நீதியை செய்கிறதுனால நீதிமானாக முடியுன்றது தான் நிறைய பேருடைய போதனை. நீ நீதிமானாக இருக்கணும், ஆகவே நீதியை செய் கிடையாது. நீதிமானாக இருந்தால் தான் நீதியை செய்ய முடியும். எப்படி தலைகளாகிட்டோம் பாருங்கள். இது பெரிய குழப்பம் கிறிஸ்தவத்தில் பாருங்கள், பெரிய குழப்பம். எப்படி மனுஷன் நல்ல இது கத்தர் நல்லது நல்லதுன்னு சொன்னதெல்லாம் சபை இன்னைக்கு கெட்டது கெட்டதுன்னு பிரசங்கம் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் நல்லதுன்னார், வெள்ளியும் பொண்ணும் நல்லதுன்னார், ஆனால் கெட்டதுன்றோம் நம்ம. அதை போடாதே ஒருத்தர் சொன்னார், கழுத்தில் இருக்கக்கூடாது, அது காணிக்கையில் போடுனார். அப்போ கழுத்திலே இருக்கக்கூடாது அசுத்தத்தை, கழுத்திலே இருக்கக்கூடாது அசுத்தத்தை எடுத்து காணிக்கையில் போடணுமா? கழுத்தில் இருக்கிறத கழுத்தி குப்பை தொட்டிலெல்லாம் போடணும். என்ன பசங்க பாருங்க, கத்தர் நல்லதுன்னு சொல்லியிருக்காரு, வெள்ளியும் பொண்ணும் நல்லதுன்றாரு. அது உனக்காக தான் உண்டாகுதுன்னா அடியில் வச்சிருக்க தங்க சுரங்கெல்லாம் வச்சிருக்காரு. புதிய வெளிப்பாடு பெற்ற மாதிரி பெரிய கத்தரை விட மிதமிஞ்சிய பரிசுத்தவான். அதெல்லாம் நமக்கு கெட்டது, அதெல்லாம் வேணாம், எனக்கு வெள்ளியும் வேணாம் பொண்ணும் வேணாம். அப்போ என்ன கத்திர என்ன மோசமானவரா? வெள்ளியும் பொண்ணெல்லாம் உண்டாக்கிட்டு அவர் என்ன பெரிய பேராசை பிடிச்சவரா? அவர் மெட்டீரியலிஸ்டிக்கா? அவர் கிடையாது. மெட்டீரியல் தப்பு இல்லை, மெட்டீரியலிசம் தான் தப்பு. வேதம் எதை கண்டனம் பண்ணுது? மெட்டீரியலிசத்தை கண்டனம் பண்ணுது. என்றைக்குமே மெட்டீரியல்ஸை கண்டனம் பண்ணது இல்லை. மெட்டீரியல்லாம் நம்ம பயன்படுத்துறதுக்காக உண்டாக்கப்பட்டது. வெள்ளியும் பொண்ணு என்ன பிசாசுக்காக வச்சிருக்கிறாங்க? ஹலோ, இருக்கீங்களா? சொல்கிறாங்க பாருங்க, எல்லா அக்கிரமக்காரங்களில் தான் எல்லா பணமும் இருக்குது, அவன் தான் வச்சுருக்கான் பணத்தை. நான் சொல்கிறேன், நீங்களாம் வேணாம்னால தான் அவன்கிட்ட கொடுத்து வச்சுருக்காரு. அவர் வச்சுட்டார் இந்த உலகத்தில். யார் எல்லா கிறிஸ்தவர்களும் கத்தரை விட பரிசுத்தராக இருக்காங்களே. வேண்டாம் ஆண்டவர், எனக்கு வேண்டாம், போதும், ஸ்தோத்திரம் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம்னு இருக்கிறாங்க எல்லாரும். எவன்கிட்ட கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறான். கத்தர் பார்த்தாரு, அக்கிரமக்காரனை கூப்பிட்டுருந்தா நீ பிடிச்சிக்கோ வச்சுக்கோன்னு அவன்கிட்ட கொடுத்தா ரொம்ப சேஃபு. ஏன்னா அவன் வந்து கஞ்ச பிசுனாரி, செலவழிக்கவே மாட்டான், மூட்டை கட்டி 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 ஒழிச்சு 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 அதுக்கு சுற்றி சவுரெல்லாம் கட்டி பத்திரமா வச்சிருப்பான். நீ வச்சிரு பத்திரமா, அப்புறமா இவங்கெல்லாம் திருந்தின பிறகு அக்கிரமக்காரனுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிற மாதிரி எடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்றேன். அது வரைக்கும் பத்திரமா வைக்கின்றிருக்கிறார். பத்திரமா வைக்கிறதுல அவனை விட பெரிய ஆள் இருக்க முடியாது. எப்படி பதுக்குறானுங்க பாருங்க, ஜனங்க திருந்தணும் பாருங்க. எதெல்லாம் நல்லதுன்னாரோ அதெல்லாம் கெட்டதுன்ட்டாங்க. ஒன்னே ஒண்ணுதான் நல்லது அல்லன்னாரு, அதை நல்லதுன்றான். கல்யாணம் பண்ணிக்கிறாரு, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது இல்லைன்னாரு. இவனை சொல்றான், அடியேன் திருமணம் கூட செய்து கொள்ளவில்லை, கத்திற்காக நான் அதை கூட செய்யாம நான் வந்து உலக இன்பங்கள் எல்லாத்தையும் துறந்து இப்படி இருக்கனாக்கும். அடே அப்பா, கடவுளோட எவ்வளவு பெரிய பரிசுத்தவான். அவரே சொன்னார், இது நல்லது இல்லைப்பான்னாரு. சொல்கிற பேச்சை கேட்காம உலக கண்ணா கல்யாணம் பண்ணி தொலையாம என்னத்தையாவது பேசிகிட்டு இருக்கிறது. நல்லதுன்னு சொல்லதெல்லாம் கெட்டதுன்னாச்சு. அவர் நல்லது இல்லைன்னு சொன்ன ஒன்றே ஒன்று நல்லதுன்னு பிரசங்கம் பண்ணுறது. எப்படி மாறிட்டுருக்கோம் பாருங்கள்.
அப்ப நீதி செய்கிறதுனால நீதிமான் ஆகிறது இல்லை, நீதிமான் இருக்கிறதுனால தான் நீதியை செய்கிறோம். இதெல்லாம் வேதவசனத்தின் அடிப்படை போதனைகள். சரி, சிலர் கேட்குறாங்க என்னையா இவ்வளோ போதிக்கிறாரு, அன்பு கூறுன்றாரு, சகோதரனால் அன்பு கூறாதவன், அவன் வந்து பிசாசினால் பிறந்தவன், அன்பு கூர்ந்தவன், தேவனுடைய தேவனால் பிறந்தவன்லாம் அப்படிலாம் போதிக்கிறாரு, ஏன் அன்பு கூற சொல்கிறாரு? அதான் நேச்சுரலாக வருதுன்றீங்களா? அவரால் பிறந்திருக்கிறோம், அந்த வித்து நமக்குள்ளே இருக்குது, அந்த வித்து நமக்குள்ளே இருந்தால் அன்பு கூறுறதுன்றது சாதாரணமாக இயற்கையாகவே நமக்குள்ளே வரணும் இல்லையா? அப்போ இதுக்கு ஒரு போதனை எதுக்கு? கிறிஸ்தவன் தேவனால் பிறந்தவன் சொன்னால் அவனுக்குள்ள தேவ அன்பு வந்துருச்சு, தேவனுடைய சுவாபம் வந்துருச்சுன்னா அப்போ அவன் நேச்சுரலாகவே இயற்கையாகவே அன்பு கூறணுமே. இதுக்கு அவன் போதிக்கணுமா, அவனுக்கு சொல்லணுமா, அன்பு கூறுன்னு சொல்லணுமா? அவன் இயற்கையாகவே அன்பு கூற மாட்டானா அப்படிங்கிறாங்க. ஏன் போதிக்கணுன்றதுக்காக ஒரு சில காரணங்கள் இருக்குது, அதை சொல்கிறேன். ஒன்று, நமக்கு நினைவுபடுத்த விரும்புகிறார் நாம் யாருன்னு. ஏன்னா நம்ம மனுஷர்கள், நம்ம மரம் இல்லை. மரத்துக்கு தெரியும், மாங்காய் மரத்துக்கு தெரியும், மாங்காய் தான் காய்க்கும் அது. அதுக்கு தெரியக்கூட வேண்டியதில்லை, அது அப்படி தான் காய்க்கும் அது. ஆனால் நம்ம மனுஷர்கள், நம்ம மனுஷர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறோம். இது பாவ உலகம், பாவ மனிதர்கள் இருக்கிற உலகம். இதில் நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், புது வாழ்வு நமக்குள்ள இருக்கிறது. நம்ம எப்படி மனுஷர்களாக இருக்கிறதுனால எல்லாத்தையுமே பார்த்து செய்கிறோம் பாருங்க. மங்கி சி மங்கி டூன்னுவாங்க இல்லையா, என்ன பார்க்குறோமோ அது செய்கிறது. குரங்களை பாருங்கள், அது தலையை சொறியும், இதுவும் தலையை சொறியும், இப்படி தான் அது. அப்போ மனுஷர்களும் அப்படி தான், அவன் எப்படி இருக்கானோ அப்படியே இருக்கிறது. எவனா ஒரு விதமான சட்டை போட்டானோ அதை வாங்கி நம்ம போட்டுக்கிறது. இப்படி தான் அது, மனுஷர்களை காப்பி அடிக்கிறது தான் உலகம். அப்படி தான் எல்லாத்தையும் கற்றுக்குறோம். நம்ம சின்ன பிள்ளைகளை பள்ளி கொடுத்து அனுப்பிப்பாருங்க, புதுசு புதுசாக இருந்தது கற்றுக்கிட்டு வரும். கொஞ்ச நேரத்தில் கெட்ட கெட்டதாக அதையாக கற்றுக்கிட்டு வரும். ஏன்னா அந்த பசங்க அப்படி கூட இருக்கிற, அங்கே கற்றுக்கிற சகவாசம் அப்படி, அங்கே நடக்கிற காரியங்கள் அப்படி, நல்லதும் கற்றுக்கும் கெட்டதும் கற்றுக்கும். ஏன்னா அது அப்படி தான், அப்படி தான் கற்றுக்குறாங்க எல்லாரும். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் இருக்கிறோம். ஆகவே மனுஷர்களாக இருக்கிறோம், சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிறதுனால நமக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது, அப்பா நீ வந்து இப்படி இருக்கக்கூடாது, நீ இப்படி தான் இருக்கணும். ஏன்னா நீ வந்து யாரு, உங்கள் அப்பா யாரு, நீ யாரால் பிறந்தவன், உனக்குள்ள என்ன ஜீவன் இருக்குது, என்ன 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 விதமான புது வாழ்வை நீ பெற்றிருக்கிற அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, சாத்தான் சக்தி ஒன்றும் இல்லையே. இயேசு நாமமே. நரகத்திலிருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே.